கிரிப்டோ ஸ்ரீ தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப் காயின் அண்ட் பிபி காயின், இந்த ரெண்டு காயினுடைய கிராஷ், மிகப்பெரிய கிராஷாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனுடைய நிலை என்ன, அண்ட் வந்து இந்த காயினை ஹோல்டு பண்ணிட்டு இருக்கவங்க எவ்வளோ பேர் ப்ராஃபிட்டில் இருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து லாஸ்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் பார்க்கலாம். அடுத்தது பிபி காயினில் மறுபடியும் இந்த மாதிரி கிராஷ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு காயினில் எந்த காயின் வச்சிருந்தாலுமே நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம கிரிப்டோ ஸ்ரீ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிபி காயின் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வாங்கின பர்சன் வந்து இப்போ மிகப்பெரிய ப்ராஃபிட்டுக்கு வந்து செல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அவருக்கு ப்ராஃபிட், பட் வந்து அதை பேஸ் பண்ணி பை பண்ண இடையில பை பண்ணவங்களுக்கு மிகப்பெரிய லாஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்டும் 20% வந்து ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆயிருந்துச்சு. இதற்கான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டார்டிங்கில் இருந்து பார்த்துருவோம். April 15 April 17 காலகட்டங்களில் வந்து ஒரு வேர்ல் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. $5K தான் வந்து அவர் பை பண்ணியிருக்காரு. 1.6 trillion பிபி காயின்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அதற்கு பிறகு April 21 செல் பண்ணியிருக்காரு. அவருக்கு கிடைச்ச ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 255K ப்ராஃபிட்டு, அதாவது 49x அளவுக்கான ப்ராஃபிட், மிகப்பெரிய ப்ராஃபிட். எகெயின் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 265K வந்து பை பண்ணியிருக்காரு, அதாவது 965 billion காயின்ஸை வந்து April 22 to 25 காலகட்டங்கள் வரைக்கும் பை பண்ணியிருக்காரு. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவர் 900K செல் பண்ணியிருக்காரு, 2x ப்ராஃபிட்டு. ஸோ இந்த ரெண்டு சுச்சுவேஷன்லையுமே காயின் வந்து டம்ப் ஆயிருக்கு. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை மாதிரியே இன்னும் நிறைய ஒரு 6-7 பேர்கிட்ட இருக்காங்க அப்படிங்கிறாங்க, அதிக அளவில் ஹோல்டு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க மோஸ்ட்லி செல்லிங் இந்த மாதிரி போட மாட்டாங்க. அந்த மாதிரி செல்லிங் போட்டால் இந்த மாதிரியான 20% அதை விட பெருசாக கூட இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காயினில் வந்து இந்த ஹை ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்குது. காரணம் என்னென்னா, மிகப்பெரிய பையர்ஸ் வந்து இதில் அதிக அளவில் இந்த காயினை ஹோல்டு பண்ணியிருக்காங்க. அந்த வேர்ல்ட் செல் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராஃபிட், பட் அதை பேஸ் பண்ணி இடையில வாங்கினவங்க எல்லாத்துக்குமே அது லாஸ் ஆக முடியும். அண்ட் அடுத்தது, இதை சரி கட்டுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் நடக்கிற விஷயம்தான். இஎல்எஸ் பையர் வந்து இது டம்ப் பண்ணதன் காரணமாக இந்த ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆயிடுச்சு. அதற்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிபி டீமே வந்து கிட்டத்தட்ட 16 trillion பிபி காயின்ஸை வந்து எக்ஸ்சேஞ்சஸ்க்குள்ளே டெபாசிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல். வேற வழி இல்லை, இல்லைன்னா இன்னும் அதிக அளவில் இறங்கிரும் அப்படிங்கிறது தான் காரணம். ஏன்னா பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக இன்னும் வந்து மிகப்பெரிய நிறுவனங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. விண்டர்மியூட் ட்ரேடிங் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 17 trillion காயின்ஸை வந்து உள்ள டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ஒருத்தர் பார்த்தீங்கன்னா $18 million, ஓகேங்களா. ஸோ இது வந்து உள்ள டெபாசிட் பண்ணியிருக்காங்க. இதற்கு ஒரே ஒரு பர்சன் அண்ட் 1 or 2 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வந்து செல் பண்ணதன் காரணமாக இத்தனை பேர் உள்ள டெபாசிட் பண்ணி பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதில் வந்து பிபி டீம் டெபாசிட் பண்ணதுக்கான காரணம் மிகப்பெரிய அளவில் கிராஷ் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இந்த விண்டர்மியூ ட்ரேடிங் வந்து பை பண்ணதற்கான காரணம் ப்ரைஸ் வந்து கம்மியாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக. இதுக்கடுத்த இன்னொரு டேட்டாவும் கிடைச்சிருக்கு. மறுபடியும் கிட்டத்தட்ட 320 எத்தீரியம்க்கு வந்து ஒரு வேர்ல்ட் சென் வந்து பை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. 640 billion காயின்ஸை வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பை பண்ணுறவங்க மறுபடியும் இதே மாதிரி டம்ப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது. ஏன்னா அவங்க பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க, இதற்கு மேலையும் மறுபடியும் கீழே போகலாம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பினான்ஸில் லிஸ்ட் ஆன ப்ரைஸை விட கிட்டத்தட்ட லிஸ்ட் ஆனதுக்கு பிறகு 4 நாட்கள் நினைக்கிறேன், அதற்கு பிறகு வந்து லிஸ்ட் ஆன ப்ரைஸை விட கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ லிஸ்ட் ஆன அன்னைக்கிலிருந்து 4 நாட்களுக்கு மேலே உள்ள வாங்கினவங்களுக்கு எல்லாத்துக்குமே நஷ்டம் தான், மிகப்பெரிய நஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அடுத்தது இன்னொரு முக்கியமான டேட்டா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஆப் காயின் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு அடுத்து நம்மளுடைய வழக்கம் போல் டேட்டாஸ் வந்து அனலைஸ் பண்ணிடுவோம். ஆப் காயின் வந்து கிட்டத்தட்ட $1.5 million லாஸுக்கு வந்து ஒருத்தர் செல் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட இந்திய ரூபாய் மதிப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 12.39 crore ரூபாய் நஷ்டத்துக்கு வந்து அவர் செல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் தான் அது. ஏன்னா இவ்வளோ பெரிய லாஸ் அப்படிங்கிறத ஏன் அவர் வந்து லாஸுக்கு செல் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அது அதை விட தான் கொடுமையாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய அனாலிசிஸும் காட்டிடுறேன். எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து அவங்க லாஸில் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். அவர் வந்து ஆக்சுவலாக மே மாதத்தில் வந்து அவர் பை பண்ணியிருக்காரு. அவர் பை பண்ண ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $21 ரேஞ்சுக்கு வந்து பை பண்ணியிருக்காரு. இப்போ இருக்கிற ப்ரைஸ் 1.51. ஸோ ஹெவி லாஸு, இதற்கு மேலேயும் கீழே போகலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இதில் தான் வந்து அவரு இந்த லாஸ்லேயாவது வெளியில் வரலாம் அப்படின்ட்டு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் டேட்டா, அதாவது பிபி காயினுடைய ஹோல்டர்ஸ் டேட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 78% பேர் வந்து லாஸில் இருக்காங்க. 19% பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டில் இருக்காங்க. 3% வந்து நியூட்ரலில் இருக்காங்க. இந்த ஹோல்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே வந்த காயின் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட 89% பேர் வந்து இந்த காயினை ஹோல்டு பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு மாதத்துக்குள்ளே வாங்கினவங்க 11% பேர், ஓகேங்களா. சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் லார்ஜ் ஹோல்டர்ஸுங்கிறத கவனிங்க, 68% பேர் இருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ரொம்பவே ஹையான ரிஸ்க்கு தான். இதனுடைய வால்டேலிட்டி 7.84 ஹை. இதோட நம்ம மற்ற மீம் காயின்ஸுக்கு இருக்கிற இதுதான்.
அண்ட் இந்த காயினுடைய ரிலீஸ் டேட்னு பார்த்தீங்கன்னா December 22, 2022 வந்த காயின். ஃபியர் கிரீட் இண்டெக்ஸ் வந்து 41, சென்டிமெண்ட் ஆல்வேஸ் பேரிஸ். இதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ப்ராஃபிட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவார்டர் 2ல வந்த ஹைப்பில் வந்து கிட்டத்தட்ட 2316% வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் தான் ஆயிருக்கு. அண்ட் அடுத்தது நம்ம ஆப் காயினுடைய சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆப் காயினுடைய வால்டிலிட்டி அப்படிங்கிறது 9.37, இதுவும் ரொம்ப ஹை தான். அண்ட் சப்ளை இன்ஃப்ளக்ஷனுமே வந்து 20% வந்து ஹையில் தான் இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் ஃபியர் கிரீட் இண்டெக்ஸுங்கிறது 41 இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் அடுத்ததாக ரிஸ்க் அனாலிசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி பாயிண்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து நெகட்டிவாக தான் இருந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட கடந்த வருடமே மிகப்பெரிய நஷ்டம். அண்ட் இப்போ இருக்கிறதுமே வந்து 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே தான் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. கடைசி 30 13 மட்டும்தான் இந்த ஆப் காயின் வந்து க்ரீனில் இருந்திருக்கு. ஆல் டைம் ஹையிலேருந்து -95% வந்து இறங்கியிருக்கு. இது மிகப்பெரிய நெகட்டிவான விஷயம். இயர்லி இன்ஃப்ளக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 20%ங்களா. சரி, இதனுடைய ரேஞ்ச் வந்து எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 525 இப்போ இருக்கிற ப்ரைஸுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரைஸ் ரேஷியோவை நல்லா கவனிங்க. இந்த இடைப்பட்ட காலங்களில் பை பண்ணவங்க ரொம்பவே ரிஸ்கில் தான் இருப்பாங்க. அந்த அதில் ஒருத்தர் தான் அந்த நம்ம இந்த பல கோடி நஷ்டத்தில் இருக்கிறவர். இப்போது அந்த $20 மேலே எவ்வளோ நாள் ட்ரேட் ஆயிருக்கு, ஒரு நாள் ட்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. அண்ட் $19 மேலே ட்ரேட் ஆனது 5 நாட்கள். அண்ட் அந்த $18 மேலே ட்ரேட் ஆனது 5, அண்ட் $17 மேலே ட்ரேட் ஆனது 6 நாட்கள். இந்த ஒரு 15-20 நாட்களுக்குள்ளே பை பண்ண எல்லாருமே பல கோடி நஷ்டம் தான் ஆயிருக்கும். ஸோ இதுதான் இந்த காயினில் இருக்கிற மிகப்பெரிய ரிஸ்க். 100% லாஸில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. நான் டேட்டாவை எடுத்து ஆல்ரெடி காயின் மார்க்கெட் கேப்லேயும் பார்த்தோம். ஆக்சுவலாக ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது ரொம்பவே இதுதான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டேட்டாவும் எடுத்திருக்கோம். இதில் இதை பார்த்துட்டு இடத்துக்கு போயிடுவோம். ஹோல்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் இயருக்கு மேலே வந்து ஹோல்டு பண்ணியிருக்கிறவங்க 42% பேர், ஒரு வருஷத்துக்கு உள்ளே ஹோல்டு பண்ணியிருக்கிறவங்க 49% பேர், ஒரு மாதத்துக்கு உள்ளே வாங்கினவங்க 8% பேர் அப்படிங்கிறாங்க. இந்த காயின் வச்சுருக்கவங்களுக்கு மேபி எப்படி லாஸ் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இவங்க வந்து ஆவரேஜ் பண்ணி போட்டது தான் இந்த ஹோல்டர்ஸுடைய லாஸ் ரேஷியோ. இந்த லாஸ் ரேஷியோ இருக்கிறது உண்மையா அப்படிங்கிறது நம்ம இந்த டேட்டாவை பார்த்தா தெரியும். காயின் மார்க்கெட் கேப்பில் எடுக்கப்பட்ட டேட்டா கிட்டத்தட்ட அது வந்து 2 வந்து டபுள் டாப் பேட்டர்ன் வந்து ஒரு 1 இயரில் வந்து போட்டிருந்துருக்கு. அந்த ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எப்போ எந்த டேட்டுக்கு அப்புறம் வாங்கினவங்களுக்கு கண்டிப்பாக லாஸில் தான் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 22/2/2023 பிறகு வாங்கின எல்லாருமே நஷ்டத்தில் தான் இருப்பாங்க. இடையில ட்ரேட் பண்ணியிருந்தால் கூட மிகப்பெரிய ப்ராஃபிட் பார்த்துருக்க முடியாது. அப்படி பார்த்துருந்தாங்க அப்படின்னா ஷார்ட்டில் ஃபியூச்சரில் போட்டிருந்தால் மட்டுமே ப்ராஃபிட் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஹைப்புமே வந்து ரொம்ப நாள் நீடிக்கலை. நம்ம அந்த டேட்டாவையும் பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களுக்குள்ளேயே ப்ரைஸும் இறங்கிருச்சு. ஓகேங்களா. ஸோ மேபி இது வந்து நிறைய பேர் வந்து 90% ஆவது ஹோல்டர்ஸ் வந்து லாஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதில் இருக்கிறது 100% இல்லை அப்படின்னாலுமே ஆக்சுவலாக அப்படி இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்புங்கிறது ஒரு 10-15 போயிட்டு கீழே வந்ததுனால நிறைய ஹோல்டர்ஸ் வந்து லாஸில் இருப்பாங்க. இடைப்பட்ட காலங்களில் வாங்கினவங்களும் அந்த ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது லாஸ் ரேஷியோவில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. இதுதான் இப்போ சுச்சுவேஷன் அப்படிங்கிறது. இந்த காயின் வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹை ரிஸ்கில் தான் இருக்குது. மேபி ஃப்யூச்சரில் அது டெவலப் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத விட இதில் இருக்கிற நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்பில் வந்து அப்டேட்ஸ் வந்து நெகட்டிவாக தான் வந்து நிறைய நெகட்டிவ் நியூஸஸ் வந்து உள்ள ஃபட் நியூஸஸ் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் பிபி காயினில் ஹோல்டர்ஸ் மிகப்பெரிய ஹோல்டர்ஸ் நிறைய இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி அடிக்கடி செல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி செல் பண்ணும்போது டம்ப் ஆகுது. டம்ப் பண்ணி பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த சுச்சுவேஷனில் இப்போ இன்டர்மியூ ட்ரேடிங் பை பண்ணியிருக்காங்க. அண்ட் வேர்ல்ஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே பிபி டீமே கூட மறுபடியும் உள்ள டெபாசிட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி எல்லா நேரங்களையும் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப அடிமட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கும். ஏன்னா சில நேரங்களில் ரிஸ்க் அதிகமாக எடுத்தால் ரிவார்ட்ஸ் அதிகமாக கிடைக்கும். அது உண்மை தான். பட் அது ரிஸ்க் வந்து ரொம்ப நெகட்டிவாக போயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய ஃபண்டு காலியாயிரும் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் நெக்ஸ்ட் அப்டேட் அப்படிங்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உடனே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த சந்திக்கும் முறை உங்களை திருட்டு கொள்வது நான் உங்கள் தாம். நன்றி.